இப்போ அண்ணா உங்களை குறித்து அறியாத பலர் இருப்பாங்க, வெறும் வீடியோஸில் மட்டும் உங்களை பார்த்து வெளியிலேருந்து பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணி அதுக்கான கமெண்ட்ஸை கொடுப்பாங்க, லைக் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரைச்ச நம்ம ஒரு ஊழிய ஓட்டத்தில் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டு இருப்போம். நிச்சயம் கர்த்தருக்கும் நமக்கும் உண்மையாக நம்ம ஊழியம் செஞ்சிட்ருப்போம். பட் இந்த உலக மக்களுடைய கமெண்ட்ஸை பார்க்குறச்ச நீங்கள் உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? இல்லை, பொதுவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்குள்ளே நான் போகிறது கிடையாது. இப்போ நானே பார்க்குறதா இருந்தாலும் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் முதல்ல. முதல்ல செய்கிறது நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான ஒரு கேள்விகளாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். பொதுவாகவே குற்றப்படுத்தக எண்ணத்தோடும் அவங்க புரிந்து கொண்டது இவ்வளோ தான், அவங்க அதான் சொல்லணும், குண்டு சட்டிக்குள்ளே சிலர் குதிரை ஓட்டிக்கிட்டு இது தான் நம்ம வாழ்க்கை, இது தான் இப்படி தான் வச்சுருப்பாங்க, ஆண்டவரையே இந்த எல்லைக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு மிஞ்சி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பதிலை சொன்னாலும் அது பிரயோஜனமே கிடையாது. பொதுவாக ஆரோக்கியமான கேள்விகளுக்கு, அதான் சொன்னேன் தரமான கேள்வி, ஆரோக்கியமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுங்களா, நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் தரமற்ற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறது வந்து பைபிள் சொன்ன மாதிரி பன்றிகள் முன் முத்துக்களை போடுற மாதிரி ஆயிடும். அது நம்ம பீரிட்டு தான் போடும். ஆரம்ப நாட்கள் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லணும்னு நினைப்பேன். பட் இப்போலாம் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறது தான் பெஸ்ட்டு. அதை நான் அப்படி தான் இப்போ கடந்து போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம சொல்ல சொல்ல அது வளரும். ஸோ அது எதுக்கு நமக்கு கர்த்தரை குறித்து பேசுகிறது, அதுதான் எனக்கு ஆரம்ப நாட்களில் கர்த்தரை கற்றுக் கொடுத்தது. ஜாய்ஸ் மேயர் அம்மாவுடைய புக்கை வந்து நான் வாசித்தது இல்லை, ஒரு தேவ மனுஷன் வாசித்து சொன்னதை நான் கேட்டேன். மீ அண்ட் மை பிக் மவுத், நானும் எனது பெரிய வாய். அதில் வந்து ஒரு கண்டென்ட் என்னென்னா, மற்றவனை குறித்து பேசுகிறவன் அதே இடத்தில் நிற்பான், கர்த்தரை குறித்து பேசுகிறவனையும் கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். ஸோ நான் கர்த்தரை குறித்து பேசி இந்த பூமி கொஞ்ச நாட்கள் அவருக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நம்ம கடந்து அவருடைய ராஜ்யத்திற்கு போய் சேரணும், அவ்வளோதான். அந்த ஒரு நோக்கத்தோடு விமர்சனங்கள் வரும், பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. மனுஷனை பிரியப்படுத்துகிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. கலாத்தியர் 1:10 சொல்லுது, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. நான் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறோம், அந்த கிருபையினால் அவருடைய அதை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா. அவ்வளோதான். நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு ஆன்சர் இருக்கும். பட் இது எல்லாமே தேவையில்லாத விவாதங்களை நம்ம என்ன செய்கிறது, தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்.